ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் எங்கள் வீட்டு சமையல். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலாக என்னோட குக்கிங் வ்ளாகில் வந்து உங்களுக்கு குடல் குழம்பு எப்படி செய்யறதுன்றத காட்டலான் இருக்கேன். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆட்டுக்கால் குடல் குழம்பு அவ்வளோ டேஸ்டாக, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் வந்து நீங்கள் இட்லிக்கு வந்து காலையில் டிஃபனுக்கு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப கேட்பீங்க. அந்த அளவுக்கு மட்டன் குழம்பை விட இது வந்து அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். சாப்பிடாதவங்க இதுக்கு முன்னாடி குடல் குழம்பு சாப்பிடாதீங்க, கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பேனை எடுத்து வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். அதில் நம்ம உரித்து வச்ச சின்ன வெங்காயம் இருக்கும் இல்லையா, அதை வந்து போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாங்க. இந்த வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிட்டு இருக்கு. வெங்காயம் நல்லா இப்போ வதங்கிட்டே இருக்கு. நல்லா வெங்காயம் வதங்கின உடனே நான் வந்து கூட 2 தக்காளி ஆட் பண்றேன். தக்காளியையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதை வந்து நம்ம எடுத்து ஆற வச்சிடலாங்க. ஆற வச்சுட்டு அதை வந்து அப்படியே வந்து அந்த வெங்காயம் தக்காளியும் ஒரு மிக்சி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, அந்த வெங்காயம் தக்காளியையும் நான் கூட போட்டு அது கூட நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். கூடவே தேங்காய் சில் இருக்கு இல்லையா, அதை எடுத்து போட்டிருக்கேன் நான். இப்போ வந்து அதை நல்லா வந்து தர தர நல்லா நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு பேனில் வந்து ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ அந்த குக்கரில் வந்து ஒரு 2 to 3 ஸ்பூன் நமக்கு எந்த அளவுக்கு வந்து எண்ணெய் தேவைப்படுதோ நீங்கள் ஊற்றிக்கோங்க. கூட கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். நம்ம வந்து இதை சாதாரணமாக நீங்கள் தனியாக ஒரு பாத்திரத்தில் கூட பண்ணலாம். நான் வந்து வந்து குக்கரில் வைக்கிறேன். ஏன்னா குக்கரில் வைக்கும்போது அது சீக்கிரம் வந்து வெந்துடும். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டார்டர்ஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணணும், குடல் குழம்பு நம்ம செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் பெட்டர் குக்கரில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம தனியாக பாத்திரத்தில் செய்யும்போது அது வந்து எந்த அளவுக்கு வேகுது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதுன்னா அப்படி இல்லை, நம்ம 3 to 4 விசில் வந்துச்சுன்னா நம்ம வந்து அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நம்ம வந்து குக்கரில் வைக்கிறது. டைமும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக குக் ஆயிரும். இப்போ கருவேப்பிலை கடவுளுமே எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இதெல்லாம் அரைச்சி வச்சுக்கோள்ள தேங்காய் போட்டு அந்த மசாலா வந்து நம்ம அதில் டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். கூட இப்போ நம்ம குடலையும் போட்டுருங்க. தெரியுதுங்களா, இப்போ அந்த குடல் நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்கோம், அதை வந்து நம்ம அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். குடலை ஆட் பண்ணோன்னா குழம்பை வந்து நல்லா நம்ம கொதிக்க விட்டுட்டே இருக்கலாம். அந்த மசாலையும் அந்த குடலையும் நல்லா வந்து கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு அப்போதான் இந்த ரா ஸ்மெல் வராது. இப்போ கூட கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறோம். வந்து கரம் மசாலா வந்து நான் இதை நான் வீட்லேயே பண்ணது. இதில் வந்து என்னென்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரியாணிக்கு நம்ம சேர்ப்போம் இல்லையா, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே, அதாவது பிரியாணிக்கு ஆட் பண்ணுறது எல்லாத்தையுமே நான் வந்து
வாணலியில வறுத்து அதை வந்து நம்ம பவுடரா நான் வச்சிருக்கேன். ஏன்னா அப்பப்போ நான் வந்து இன்ஸ்டண்டா வந்து எல்லாத்துக்குமே ஆட் பண்ணிக்குவேன். முக்கால்வாசி நான் வந்து இந்த மாதிரி குழம்புக்கு எல்லாத்துக்குமே இந்த பவுடர் தான் ஆட் பண்ணுவேன். அதே மாதிரி மிளகாய் தோலியும் கொத்தமல்லியும் அதே மாதிரி வறுத்து பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் நான். அதையும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி கறி குழம்புக்கு, இந்த மாதிரி குடல் குழம்புக்கெல்லாம் அப்படியே ஆட் பண்ணிக்குவேன். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ நீங்க அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்ல கார சாரமா சாப்பிடணும், அதுல ரைஸ்க்கு நம்ம ஊத்தி சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இன்னுமே வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து குழம்ப வந்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கூட வந்து நம்ம வந்து கொத்தமல்லி இலைய நல்லா கழுவி அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த கொத்தமல்லி இலை போடும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷா குழம்பு வந்து அவ்வளோ மணமா இருக்கும். இந்த குடல் குழம்பு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு வந்து அவ்வளோ சத்தை கொடுக்குதுங்க. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். தேவையான அளவு நீங்க கூட வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் வந்து குழம்பு வந்து நமக்கு தண்ணியா இருந்தாதான் இட்லிக்கு வந்து மெயினா இட்லிக்கு வந்து நம்ம சாப்பிடும் போது இட்லி மேல ஊத்தி சாப்பிடும் போது கொஞ்சம் வந்து இந்த மாதிரி இருந்தாதான் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப நமக்கு ரைஸ்க்கு சாப்பிடும் போது வந்து கொஞ்சம் வந்து தண்ணி கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் வந்து திக்னஸ்ஸா சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்றோம், குக்கர் போட்டு லாக் பண்ணிட்டு நம்ம ஒரு 3 விசில்ஸ் 4 விசில்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. இப்ப பாருங்க, நான் வந்து விசில் ரிலீஸ் பண்ணிட்டு 4 விசில் வந்துருச்சு. ஆஃப் பண்ணிட்டு விசில் ரிலீஸ் பண்ணிட்டேன். பாருங்க எந்த அளவுக்கு குழம்புல அந்த எண்ணெய், நம்ம வந்து எண்ணெய் ரொம்ப கம்மியா தான் ஊத்தியிருந்தோம். அந்த குடல்ல இருந்த கொழுப்பு இருக்கும் இல்லையா, அந்த இதுவும் அதோட நம்ம ஊத்தின எண்ணெய் எல்லாமே மிதந்து சிவப்பு கலரா நல்லா மேல மிதக்க இருந்தது. பார்க்கவே அவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக, ஸ்மெல் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் இப்போ அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க அந்த இட்லி மேலே அந்த குழம்பை ஊற்றி நம்ம சாப்பிடும் போது அவ்வளோ செம்மையாக இருக்குங்க. அதாவது ஒரு 4 இட்லி 5 இட்லி சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க கூட, இந்த மாதிரி நான்வெஜ் வந்து நல்லா விருப்பப்பட்டு சாப்பிட்றவங்க கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு 10 இட்லி கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்க வீட்டுல மறக்காம ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.